இலங்கை கல்வி அமைச்சகம் தேசிய கல்வி நிர்வாகமும் இணைந்து வழங்கும் குருகுலம் நிகழ்ச்சியோடு இன்றும் நாங்கள் உங்களோடு இணைந்திருக்கின்றோம். எங்களோடு இணைந்திருக்கும் மாணவர்களுக்கு அன்பான வணக்கங்கள். தரம் 8 வரலாறு பாடத்தின் முதலாம் தவணைக்கான பாடப்பரப்புகளில் இன்றைய பாடப்பரப்பானது கண்டி ராச்சியம் தொடர்பாக உங்களுக்கு அமையவிருக்கின்றது. இந்த குருகுலம் நிகழ்ச்சியில் ஏற்கனவே மாணவர்களே, கண்டி ராச்சியம் தொடர்பான பல்வேறு தகவல்களை நாங்கள் பரிமாறியிருக்கிறோம். இன்றைய பாடப்பரப்பானது கண்டி ராச்சியம் தொடர்பான பாடத்தின் ஒரு மேல் பார்வையாக அமையவிருக்கிறது. ஏற்கனவே இந்த பாடப்பரப்பினை குருகுலம் நிகழ்ச்சியில் கண்டுகளித்த மாணவர்களுக்கும் காண தவறிய மாணவர்களுக்கும் இன்றைய பாடப்பரப்பானது மிகவும் பயனுள்ளதாக அமையும் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. கண்டி ராச்சியம் தொடர்பாக மாணவர்களே, பல விடயங்களை உங்களோடு நான் மீண்டும் ஞாபகப்படுத்த தயாராக இருக்கின்றேன். வழமை போல் பாடத்தின் தேர்ச்சி மட்டம், கற்றற் பெயர்கள் தொடர்பாக எங்களது அவதானத்தினை செலுத்திவிட்டு பாடத்தின் உள்ளடக்கத்துக்குள் நாங்கள் செல்லலாம். கண்டி ராச்சியம் பாடத்தின் தேர்ச்சியானது இலங்கை அரசர்களின் சிறப்பினை பாராட்டி சுதேச மரபுரிமைகளை பாதுகாக்க முனைவார் என்பதாக பாடத்தின் தேர்ச்சி அமைந்திருக்கிறது. இலங்கை அரசர்களின் சிறப்பினை பாராட்டி சுதேச மரபுரிமைகளை பாதுகாக்க முனைவார் என்பதே பாடத்தின் தேர்ச்சியாகும். தேர்ச்சி மட்டமானது கண்டி ராசதானியின் சுயாதீனத்தை பாதுகாப்பதற்காக ஆட்சியாளர்கள் செயற்பட்ட விதத்தை விளக்குவார் என்பதாக அமைந்திருக்கிறது. கண்டி ராசதானியின் சுயாதீனத்தை பாதுகாப்பதற்காக ஆட்சியாளர்கள் செயற்பட்ட விதத்தை விளக்குவார் என்பதாக பாடத்தின் தேர்ச்சி மட்டமானது அமைந்திருக்கும். அதேவேளை கற்றற்பெயர்களானவை இவ்வாறு அமைந்திருக்கின்றன. கண்டி ராசதானியின் தோற்றத்தை விளக்குவதும், கண்டி ராசதானியின் கீர்த்திமிக்க அரசர்களை மதிப்பதும், கண்டி ராசதானியின் தனித்துவத்தை காத்த விதத்தை விளக்குவதுமாக இந்த பாடப்பரப்பின் கற்றற்பெயர்கள் அமைந்திருக்கின்றன. அன்பார்ந்த மாணவர்களே, கண்டி ராச்சியம் எனும்போது கிறிஸ்துவுக்கு பின் 15 நூற்றாண்டின் பின்னரை காலப்பகுதியில் இலங்கையின் மத்திய பகுதியில் உருவாகியிருந்த ஒரு சுயாதீனமான ஆட்சி மையம்தான் இந்த கண்டி ராச்சியம். இலங்கைக்கு வருகை தந்திருந்த வெளிநாட்டவர்களான போர்த்துகேயர், ஒல்லாந்தர் மற்றும் ஆங்கிலேயர்களின் அச்சுறுத்தல்களோடு கூடிய கண்டி ராச்சியமானது கிட்டத்தட்ட 1815 வரை தனது சுயாதீனத்தை இந்த மேலை நாட்டவர்களிடமிருந்து பாதுகாத்து கொண்டது. இதற்கு காரணம் பல அம்சங்கள் காணப்பட்டன. இந்த கண்டி ராச்சியத்திற்கான வேறு பெயர்கள் பற்றியும் இந்த பாடப்பரப்பில் நாங்கள் கதைத்திருக்கின்றோம், கலந்துரையாடியிருக்கின்றோம். அந்த பெயர்களை இப்பொழுது நாங்கள் மீண்டும் ஒரு தடவை மீட்டி பார்க்கலாம். கண்டி ராச்சியத்திற்கு வழங்கப்பட்ட ஏனைய பெயர்களில் செங்கடகல ராச்சியம், மலை நாடு, மலையக அரசு, மலையக தலைநகர், பஞ்சமலை நாடு, ஸ்ரீவர்தனபுர போன்ற பெயர்களால் இந்த கண்டி ராச்சியம் அழைக்கப்பட்டது. செங்கடகல ராச்சியம், மலை நாடு, மலையக அரசு, ஸ்ரீவர்தனபுர மற்றும் பஞ்சமலை நாடு போன்ற பல பெயர்களால் இந்த கண்டி ராச்சியம் அழைக்கப்பட்டது. இந்த கண்டி ராச்சியத்தின் இயற்கை பாதுகாப்பு என்ற ஒரு விடயம்தான் வெளிநாட்டவர்களால் கூட கைப்பற்ற முடியாமல் சுயாதீனத்தை பாதுகாத்து கொள்ள வசதியாக இருந்தது என்றால் அது மிக இல்லை. கண்டி ராச்சியத்தின் இயற்கை பாதுகாப்பு எனும்போது அது 3 வகையில் அமைந்திருந்தது. 1, மலை அரண், நீரரண் மற்றும் வன அரண் என்ற ரீதியில் கண்டி ராச்சியத்திற்கான இயற்கை பாதுகாப்பானது அமைந்திருந்தது, கிடைத்திருந்தது. இதிலும் குறிப்பாக இந்த மலை அரண் எனும்போது 2 பிரதான மலைத்தொடர்கள் கண்டி ராச்சியத்திற்கான பாதுகாப்பினை வழங்கியிருந்ததாக இந்த பாடப்பரப்பில் நாங்கள் கற்றிருக்கின்றோம். அந்த 2 மலைத்தொடர்களும் இங்கே வழங்கப்பட்டிருக்கின்றன. அதன் பெயர்கள் உங்களுக்கு ஞாபகம் இருக்கிறதா பார்க்கலாம். 1, உடவத்தை, இன்னொன்று ஹந்தான என்ற மலைத்தொடர். உடவத்தை மற்றும் ஹந்தான போன்ற மலைத்தொடர்களால் கண்டிக்கான பாதுகாப்பு கிடைத்திருந்தது. மேலும் ஒரு நீண்ட நதியின் பாதுகாப்பு கண்டி ராச்சியத்திற்கு பேருதவியாக அமைந்திருந்தது. ஒரு நீண்ட நதி, கிட்டத்தட்ட 334 கிலோமீட்டர் நீளத்தினை கொண்டது இந்த நதி. இலங்கையின் மிக நீளமான நதி. நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும் மாணவர்கள் நிச்சயமாக கண்டுபிடித்திருப்பீர்கள், மகாவலி கங்கையே இலங்கையின் மிக நீளமான நதியாக இருக்கும். அதேவேளை கண்டி ராச்சியத்தின் நீர் அரண், நீர் பாதுகாப்பினை வழங்கியிருந்தது இந்த மகாவலி கங்கை. மகாவலி கங்கையானது கண்டி ராச்சியத்தினை சூழ அமைந்திருந்ததினால்
கண்டி ராஜ்யத்திற்குள் பிரவேசிப்பது கூட வெளிநாட்டவர்களுக்கு சிரமமாக இருந்தது. இன்னும் ஒரு விடயமும் கண்டிக்கான இயற்கை பாதுகாப்பினை வழங்கியிருந்தது. அதுதான் வன அரண். இலங்கையின் மத்திய பகுதியில் செங்கடகல என்ற ஒரு இடத்தினை மையமாக கொண்டு உருவானது தான் இந்த கண்டி ராஜ்யம். இந்த கண்டி ராஜ்யமானது இலங்கையின் உயர் நிலத்தில் அமைந்திருக்கும் ஒரு ராஜ்யமாகும். இந்த கண்டி ராஜ்யத்திற்குள் நுழைவதென்பது, தாழ்நில பிரதேசங்களிலிருந்து உயர்நிலத்திற்கு வருவதென்பது கடினமாக காணப்பட்டது. இருப்பினும் இந்த பலன மற்றும் உன்னஸ்கிரிய போன்ற பிரதேசங்களினால் கண்டி ராஜ்யத்திற்குள் நுழையக்கூடியதாக இருந்தது. இந்த இரண்டு வழிகளால் மாத்திரமே கண்டி ராஜ்யத்திற்குள் உள்நுழைய முடிந்திருந்தமை கண்டி ராஜ்யத்தின் பாதுகாப்பினை மேலும் வலுப்படுத்தி இருந்தது. இந்த இலங்கை படத்தில் இலங்கையின் மத்திய பிரதேசத்தில் உயர் நிலத்தில் அமைந்திருந்த ஒரு ராஜ்யம்தான் இந்த கண்டி ராஜ்யம். தரைத்தோற்ற அம்சங்கள் என்ற ரீதியில் கிட்டத்தட்ட 300 மீட்டருக்கு மேற்பட்ட பகுதியில் அமைந்திருந்த இந்த கண்டி ராஜ்யமானது இவ்வாறான இயற்கையான பாதுகாப்புடன் கூடிய ஒரு ராஜ்யமாக திகழ்ந்திருந்தது. கண்டி ராஜ்யத்தின் தோற்றம் பற்றி நாங்கள் பல விடயங்களில் கலந்துரையாடி இருக்கின்றோம். கண்டி ராஜ்யத்தின் தோற்றமானது கிட்டத்தட்ட 15ஆம் நூற்றாண்டின் பின்னரை காலப்பகுதியில் தோன்றியது என்று நாங்கள் கலந்துரையாடி இருக்கின்றோம் மாணவர்களே. இந்த காலப்பகுதியில் இலங்கையின் மிக முக்கிய ராஜ்யமாக இருந்தது இந்த கோட்டை ராஜ்யம். இந்த கோட்டை ராஜ்யத்தை ஆண்டு வந்த 6ஆம் பராக்கிரமப்பாகு மன்னனின் காலத்தில்தான் கண்டி என்ற ஒரு பிரதேசம் கோட்டை ராஜ்யத்திற்கு கீழ் நிர்வகிக்கப்பட்டு வந்தது. இந்த கோட்டை ராஜ்யத்திற்கு கீழ் இருந்த இந்த கண்டி ராஜ்யத்தினை நிர்வகிப்பதற்காக ஒரு நிர்வாகியையும் 6ஆம் பராக்கிரமப்பாகு நிர்வகித்திருந்தார். அவர் பெயர் ஜோதியர். இந்த ஜோதியர் என்பவனால் கோட்டை ராஜ்யம் திகழ்ந்த காலத்தில் 6ஆம் பராக்கிரமப்பாகு மன்னின் காலத்தில் கோட்டை ராஜ்யத்தின் கீழ் இயங்கிய ஒரு நிர்வாக அழகாகத்தான் இந்த கண்டி ராஜ்யம் காணப்பட்டது. இவ்வாறு காணப்பட்ட கண்டி ராஜ்யமானது இந்த வரைபடத்தில் இலங்கையின் மத்திய பகுதியில் செங்கடகல என்று நாங்கள் குறிப்பிட்ட இந்த பகுதியில் மகாவலி கங்கை ஆரம்பிக்கின்ற ஊற்றெடுத்து ஆரம்பித்து செல்கின்ற அதன் பயணப்பாதையில் இந்த மகாவலி கங்கையின் பாதுகாப்போடு இந்த பகுதியில்தான் இந்த கண்டி ராஜ்யம் உருவாகி இருந்ததாக நாங்கள் கற்றிருக்கின்றோம். சேனா சம்மத விக்ரமபாகு என்ற ஒரு மன்னன் தான் கோட்டையின் கீழ் 6ஆம் பராக்கிரமபாகுவின் கட்டுப்பாட்டின் கீழ் இருந்த இந்த கண்டி என்ற பிரதேசத்தினை சுயாதீன ஒரு ராஜ்யமாக உருவாக்கியிருந்தார். 6ஆம் பராக்கிரமபாகுவின் காலத்தில் ஜோதிய என்ற நிர்வாகியினால் நிர்வகிக்கப்பட்டு வந்த இந்த செங்கடகல பிரதேசம், இந்த மலைநாட்டு பிரதேசம் அல்லது இந்த கண்டி பிரதேசமானது 6ஆம் பராக்கிரமபாகுவின் இறப்பின் பின்னர் சுயாதீனமாக செயற்படுவதற்கு ஏதுவாக இருந்தது. அந்த வாய்ப்பினை சரியாக பயன்படுத்தி கொண்ட இந்த சேனா சம்மத விக்ரமபாகு என்ற மன்னன் கண்டியினை ஒரு சுயாதீன இராசதானியாக உருவாக்கி இருந்தான். அவனே கண்டி இராசதானியின் முதல் மன்னனாகவும் காணப்பட்டான். சேனா சம்மத விக்ரமபாகுக்கு பிறகு கண்டி ராஜ்யத்தினை ஆண்ட மன்னன் தான் ஜெயவீர பண்டாரு. இந்த ஜெயவீர பண்டார சேனா சம்மத விக்ரமபாகுவின் மகனாக காணப்பட்டார். இந்த ஜெயவீர பண்டாரவின் காலத்தில்தான் மாணவர்களே இலங்கையின் கரையோர பகுதியில் போர்த்துக்கேயர் தங்களது வருகையினை நிகழ்த்தி இருந்தனர். இந்த போர்த்துக்கேயர் கண்டியுடனும் தொடர்புகளை மேற்கொள்வதற்கு இந்த ஜெயவீர பண்டாரவின் காலத்தில் முயற்சி செய்திருந்தனர். அதுவும் அவர்களுக்கு தோல்வியில் முடிந்திருந்தது. இவ்வாறு ஜெயவீர பண்டார சேனா சம்மத விக்ரமபாகுவின் மகனாக கண்டி ராஜ்யத்தினை அலங்கரித்த இரண்டாவது அரசனாக காணப்பட்டான். மேலும் கோட்டை ராஜ்யத்தில் இந்த ஜெயவீர பண்டாரவின் காலத்தில்தான் ஒரு பிரிவு ஏற்பட்டது. இது கிறிஸ்துவுக்கு பின் 1521ஆம் ஆண்டு காலத்தில் நிகழ்ந்த ஒரு சம்பவம். அந்த சம்பவம் தான் விஜயபாகு கொள்ளை அல்லது விஜயபாகு கொலை எனப்பட்ட ஒரு சம்பவம். இந்த சம்பவத்தினால் கோட்டை ராசதானியானது 3 பெரும் பகுதிகளாக பிரிந்தது. இவ்வாறு ஜெயவீர பண்டார கண்டியில் அரசனாக இருக்கும்போது கோட்டை ராசதானியில் ஏற்பட்ட இந்த பிளவானது கண்டி ராசதானியின் சுயாதீனத்திற்கு மேலும் வழிவகுத்தது. கண்டி ராசதானியை மேலும் சுதந்திரமாக செயற்படுவதற்கும் அது உறுதுணையாக இருந்தது. இந்த வரைபடத்தில் கோட்டை ராசதானியின் பிரிவுகள் இங்கே இருக்கின்றன. இது கோட்டை எனவும் இது சீதாவாகையாகவும் இது ரைகம என்ற பிரிவாகவும் காணப்பட்டது. இதில் மலையக பிரதேசம்,
கண்டி ராச்சியமானது இங்கே குறித்து காட்டப்பட்டிருக்கும் இது செங்கடகல என்ற இடத்தினை மையமாக கொண்டு உருவாகியிருந்த ஒரு பிரதேசமாக காணப்பட்டது. இதனைத்தான் சேனாசமத விக்ரமபாகு கண்டி ராசதானியாக உருவாக்கியிருந்தார். இதிலிருந்து தான் ஜெயவீர பண்டார அதனைத் தொடர்ந்து பல மன்னர்கள் இலங்கையினை குறிப்பாக கண்டி ராசதானியினை ஆட்சி செய்திருந்தார்கள். இவ்வாறு கண்டி ராசதானி சுயாதீனமாக இயங்கிக் கொண்டிருந்த இந்த காலப்பகுதியில் 16ஆம் நூற்றாண்டின் ஆரம்பத்தில் இலங்கையின் கரையோர பகுதிக்கு போர்த்துக்கேயர் வருகை தந்திருந்தனர். இவ்வாறு போர்த்துக்கேயர்கள் இலங்கைக்கு வருகை தந்திருந்த நோக்கம் அவர்களது சமயத்தை பரப்புவதும் இலங்கையில் வர்த்தகத்தினை மேற்கொண்டு அதில் அதிக லாபத்தை உழைப்பதுமாக அவர்களது நோக்கங்கள் காணப்பட்டன. இவ்வாறு 16ஆம் நூற்றாண்டின் ஆரம்பத்தில் இலங்கையின் கரையோர பகுதிகளுக்கு வருகை தந்திருந்த போர்த்துக்கேயர் கோட்டை ராசதானியோடு தங்கள் தொடர்புகளை மேற்கொண்டிருந்தனர். ஜெயவீர பண்டாரவுடனும் தொடர்புகளை மேற்கொள்ள முயற்சி செய்திருந்தனர். அந்த முயற்சிகள் கூட தோல்வியில் முடிந்திருந்தது. இவ்வாறு ஜெயவீர பண்டாரவிற்கு பிறகு கண்டி ராசதானியை ஆட்சி செய்த மன்னன் தான் கரளியத்த பண்டார என்ற ஒரு மன்னன். இந்த கரளியத்த பண்டார ஜெயவீர பண்டாரவிற்கு பின் ஆட்சிப்பீடம் ஏறியிருந்தார். இவ்வாறு கரளியத்த பண்டார ஆட்சிப்பீடம் ஏறியமையானது கோட்டை ராசதானியின் சீதாவாக்கை பகுதியினை ஆட்சி செய்திருந்த முதலாம் ராஜசிங்க என்ற மன்னனுக்கு ஒரு அதிருப்தியான நிலைமையினை ஏற்படுத்தியிருந்தது. காரணம், இந்த கோட்டை ராசதானியின் சீதாவாக்கை பகுதியை ஆட்சி செய்து கொண்டிருந்த முதலாம் ராஜசிங்க இவர் மாயாதுன்னையின் மகன். இவரது நோக்கம் கண்டி ராசதானியையும் இணைத்து தனது ஆட்சி பிரதேசத்தில் உள்ளடக்கிக் கொள்வதாக காணப்பட்டது. இவ்வாறான சூழ்நிலையில் கரளியத்த பண்டார ஆட்சிப்பீடம் ஏறியமையானது முதலாம் ராஜசிங்க மன்னனுக்கு ஒரு அதிருப்தினியை ஏற்படுத்தி இருந்தது. மேலும் சீதாவாக்கையின் கீழ் கண்டி ராஜ்யத்தை கொண்டு வர வேண்டும் என்ற ஒரு எண்ணத்திலும் அந்த மன்னன் இருந்தார். இவ்வாறு சீதாவாக்கை மன்னனான முதலாம் ராஜசிங்க மன்னன் கரளியத்த பண்டாரவின் காலத்தில் கண்டியின் மீது ஆக்கிரமிப்பினை மேற்கொண்டார். அவ்வாறு மேற்கொண்ட ஆக்கிரமிப்பினை சமாளிக்க முடியாமல் இந்த கரளியத்த பண்டார மன்னன் போர்த்துக்கேயருடன் நட்புறவினை மேற்கொண்டார். இவ்வாறு தமது ஆட்சி பிரதேச மன்னனானவன் வேறொரு நாட்டுடன் தொடர்பு கொண்டமையானது கண்டி மக்களுக்கும் கண்டி பிரதானிகளுக்கும் மன்னன் மீது கூட ஒரு அதிருப்தினை ஏற்படுத்தி இருந்தது. இவ்வாறான சூழ்நிலையில் வீரசுந்தர பண்டார என்ற கரளியத்த பண்டாரவின் பிரதானி ஒருவன் கரளியத்த பண்டார முதலாம் ராஜசிங்கவின் போரினை முதலாம் ராஜசிங்கனின் அச்சுறுத்தலை எதிர்கொள்ள முடியாமல் போர்த்துக்கேயரிடம் சென்று தஞ்சம் புகுந்திருந்த வேளையில் கண்டி ராசதானியானது மன்ன நின்று தவித்தது. இந்த சந்தர்ப்பத்தில் முதலாம் ராஜசிங்கன் மலையகத்தையும் அதாவது கண்டி ராஜ்யத்தையும் இணைத்து ஆட்சி செய்வதற்கு முற்பட்ட வேளையில் இந்த கரளியத்த பண்டாரவின் பிரதானியான கரளியத்த பண்டாரவின் மிகவும் நெருக்கமான இந்த வீரசுந்தர பண்டார எனப்பட்டவன் முதலாம் ராஜசிங்கனுக்கு தனது உதவியினை நல்கியிருந்தான். எவ்வாறாயினும் மன்னன் ஒருவன் இல்லாமல் போனால் அந்த பிரதேசத்தின் மக்கள் பாதிக்கப்படுவார்கள். அவர்களுக்கு பாதுகாப்பு வழங்க வேண்டியது மன்னனுக்கு அடுத்த நிலையில் உள்ளவர்களின் கடமையாகும். இந்த ஒரு சூழ்நிலையில்தான் இந்த வீரசுந்தர பண்டார முதலாம் ராஜசிங்கனுக்கு அதாவது சீதாவாக்கை மன்னனுக்கு தனது ஆதரவினை வழங்கியிருந்தார். இந்த ஆதரவுடன் முதலாம் ராஜசிங்க மன்னன் கண்டி ராஜ்யத்திற்குள் பிரவேசித்து கண்டி ராஜ்யத்தினையும் சீதாவாக்கையின் கீழ் இணைத்து ஆட்சி செய்திருந்தார். இந்த முதலாம் ராஜசிங்க மன்னன் இந்த படத்திலும் காட்டப்பட்டிருக்கின்றார். மிகச்சிறந்த ஒரு மன்னன். சீதாவாக்கையின் மாயாதுன்னையின் மகனாக இவர் ஆட்சிப்பிடம் ஏறி ஆட்சி செய்திருந்தார். மலை நாட்டையும் சீதாவாக்கையின் கீழ் வீரசுந்தர பண்டாரவின் உதவியோடு ஆட்சி செய்திருந்தார். இவ்வாறான இந்த ஆக்கிரமிப்பு இந்த முதலாம் ராஜசிங்கனின் ஆக்கிரமிப்பினை எதிர்கொள்ள முடியாத கரளியத்த பண்டார தான் மட்டும் சென்று போர்த்துக்கேயரிடம் தஞ்சம் புகவில்லை. தனது மகளான குசுமாசன தேவியையும் அந்த குசுமாசன தேவியை மணந்திருந்த கரளியத்த பண்டாரவின் மருமகனான யமசிங்க பண்டாரவையும் அழைத்து கொண்டுதான் போர்த்துக்கேயரிடம் தஞ்சம் புகுந்திருந்தார். இந்த ஒரு சூழ்நிலை தான் இந்த ஒரு சம்பவம் தான் முதலாம் ராஜசிங்க மன்னன் கண்டி ராசதானியின் மீது தனது ஆதிக்கத்தினை செலுத்துவதற்கு காரணமாக அமைந்திருந்தது. உதவியிருந்தார் வீரசுந்தர பண்டார எனும் கரளியத்த பண்டாரவின் பிரதானி.
இவ்வாறு கரளியத்த பண்டாரவும் அவரது மகளான குசுமாசன தேவியும் மருமகளான யமசிங்க பண்டாரமும் போர்த்துக்கேயரிடம் தஞ்சம் புகுந்திருந்தார்கள். இந்த காலப்பகுதியில் போர்த்துக்கேயர் மன்னார் பகுதியில் நிலை கொண்டிருந்தார்கள். இவ்வாறு மன்னார் பகுதிக்கு சென்று இவ்வாறு தஞ்சம் புகுந்தவர்களை போர்த்துக்கேயர் தங்களுக்கு ஏற்றாற்போல் மாற்றிக்கொண்டனர். என்ன செய்தனர் தெரியுமா? தங்களிடம் தஞ்சம் புகுந்தவர்களை ஞானஸ்தானம் வழங்கி அவர்களை கத்தோலிக்க சமயத்திற்கு மாற்றியதோடு மாத்திரமல்லாமல் அவர்களுக்கு கத்தோலிக்க பெயர்களும் சூட்டப்பட்டது. இவ்வாறு கரளியத்த பண்டார மற்றும் குசுமாசன தேவி, யமசிங்க பண்டார போன்றோர் போர்த்துக்கேயரிடம் தஞ்சம் புகுந்த வேளையில் போர்த்துக்கேயர் இவர்களுக்கு ஞானஸ்நானமும் வழங்கி கத்தோலிக்க சமயத்திற்கு இவர்களை மாற்றி இவர்களது பெயர்களையும் கத்தோலிக்க பெயர்களாக மாற்றியிருந்தனர். அவ்வாறு குசுமாசன தேவிக்கு தோன் கத்தரினா என்ற பெயரும் யமசிங்க பண்டாரவிற்கு தோன் பிலிப் என்ற பெயரினையும் அவர்கள் சூட்டியிருந்தனர். கிறிஸ்துவுக்கு பின் 1580 கண்டி ராஜ்யத்தை முதலாம் ராஜசிங்கமன்னன் ஆக்கிரமித்ததாக நாங்கள் கலந்துரையாடியிருந்தோம். இவ்வாறு கண்டி ராஜ்யத்தினையும் சீதாவாக்கையில் இருந்தே முதலாம் ராஜசிங்கமன்னன் ஆட்சி செய்திருந்தார். இவ்வாறான முதலாம் ராஜசிங்கனின் கண்டி மீதான ஆக்கிரமிப்புக்கு, கண்டி மீதான அந்த ஆட்சிக்கு அவருக்கு உறுதுணையாக இருந்தார் இந்த வீரசுந்தர பண்டாரம் எனப்பட்டவர். இந்த வீரசுந்தர பண்டாரின் உதவியோடு தான் கண்டியிலிருந்த பல பிரதேசங்களை முதலாம் ராஜசிங்கன் அறிந்து கொண்டான். சிறிது காலம் போனதும் இந்த முதலாம் ராஜசிங்கனுக்கும் வீரசுந்தர பண்டாரவுக்கும் இடையில் கருத்து முரண்பாடுகள் ஏற்பட்டன. இந்த கருத்து முரண்பாடானது முதலாம் ராஜசிங்கன் வீரசுந்தர பண்டாரவினை கொள்வதில் முடிந்தது. இவர்களுக்கிடையில் ஏற்பட்ட இந்த மன சஞ்சலமானது முதலாம் ராஜசிங்கன் வீரசுந்தர பண்டாரவினை கொள்வதில் முடிந்தது. சம்பவம் அதோடு நின்றுவிடவில்லை மாணவர்களே. இந்த இடத்தில் வீரசுந்தர பண்டாரவின் மகனான கோணப்பு பண்டார எனப்பட்டவனும் பாதுகாப்பு தேடி தஞ்சம் அடைந்தான் போர்த்துக்கேயரிடம். ஏற்கனவே மலையகத்தின் கண்டி ராசதானியின் ஆட்சி உரிமை உள்ளவர்கள் தங்கள் வசம் உள்ள நிலையில் இன்னொருவரும் வந்து தங்களிடம் தஞ்சம் புகுந்தமையானது போர்த்துக்கேயரின் எண்ணத்திற்கு மேலும் வலு சேர்த்தது என்றே கூறலாம். இவ்வாறு தங்களிடம் தஞ்சம் புகுந்த கோணப்பு பண்டாரவினையும் அவர்கள் கத்தோலிக்க சமயத்திற்கு மாற்றி அவருக்கும் கத்தோலிக்க பெயரினை இட்டிருந்தனர், தொன் ஜுவான் என்ற பெயரினை. அதோடு மாத்திரமல்ல, அந்த தொன் ஜுவானுக்கு தங்களது படை பயிற்சியினை கூட, போர் பயிற்சிகளை கூட வழங்கியிருந்தனர் இந்த போர்த்துக்கேயர். இவ்வாறு தஞ்சம் புகுந்தவர்களை கத்தோலிக்க சமயத்திற்கு மாற்றி அவர்களது பெயர்களை மாற்றியிருந்தனர். இந்த இடத்தில் போர்த்துக்கேயர் கீழே தேசங்களுக்கு வந்ததன் நோக்கங்களை நிறைவேற்றுவதையும் நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. போர்த்துக்கேயர் கீழே தேசங்களுக்கு வந்ததன் நோக்கம் சமய நோக்கம், இன்னொன்று வர்த்தக நோக்கம். அவர்களது கத்தோலிக்க சமயத்தை பரப்பும் முயற்சியில் இவ்வாறான சம்பவங்களும் உள்ளடங்கி இருந்தது என்பது முக்கியமான விடயம். இந்த கோணப்பு பண்டார வீரசுந்தர பண்டாரவின் மகனாக காணப்பட்டார். தந்தையின் மரணத்தின் பின்னர் போர்த்துக்கேயிடம் தஞ்சம் புகுந்து தொன் ஜுவான் என்ற பெயரில் பெயர் மாற்றம் பெற்றவராக காணப்பட்டார். இந்த காலப்பகுதியில் சீதா வகையிலிருந்து கண்டி ராசதானியை ஆட்சி செய்து கொண்டிருந்த முதலாம் ராஜசிங்க மன்னன் கண்டி மரபினை மீறி சைவ சமயத்தினை தழுவிக்கொண்டு சீதா வாக்கையிலிருந்து கண்டி ராசதானியை ஆட்சி செய்து கொண்டிருந்தார். அவரது ஆதரவானது கண்டி ராஜ்யத்தினை சீதா வாக்கையின் கீழ் ஆட்சி செய்து கொண்டிருந்தாலும் இந்த மன்னனின் பூரண ஆதரவானது பௌத்த சமயத்துக்கு இருக்கவில்லை, சைவ சமயத்துக்கே இருந்தது. இதனால் கண்டியிலிருந்த பிரதானிகளும் பௌத்த குருமார்களும் முதலாம் ராஜசிங்கனுக்கு எதிர்ப்பினை தெரிவித்தனர். இவ்வாறான ஒரு சூழ்நிலையில் இந்த ஒரு சந்தர்ப்பத்தினை சரியாக பயன்படுத்தி கொள்ள நினைத்த போர்த்துக்கேயர் இந்த ஒரு சந்தர்ப்பத்தினை சரியாக பயன்படுத்தி கொண்டு தங்களிடம் தஞ்சம் புகுந்திருக்கின்ற குசுமாசன தேவி, யமசிங்க பண்டார போன்ற ஆட்சி உரிமை கொண்டவர்களையும் மலையகத்திற்கு அனுப்பி, கண்டி ராசதானிக்கு அனுப்பி ஆட்சி பீடம் ஏற்ற முயற்சிகளை மேற்கொண்டனர். அவ்வாறு முயற்சிகளை மேற்கொண்டதன் விளைவாக தங்கள் வசம் இருந்த இந்த யமசிங்க பண்டார எனப்பட்டவனை ஆட்சியில் அமர்த்தினர். இவ்வாறு யமசிங்க பண்டாரவுக்கும் குசுமாசன தேவிக்கும் பாதுகாப்பாக ஒரு படையும் அனுப்பப்பட்டது. அந்த படையில் பிரதான ஒரு நபராக இந்த கோணப்பு பண்டார எனப்பட்ட தொன்
ஜுவானும் காணப்பட்டான். இந்த குழு கண்டிக்கு வந்து ஆட்சியினை ஆரம்பிக்கிறது. யமசிங்க பண்டார ஆட்சி பீடம் ஏறி இருக்கின்றார். சிறிது காலத்தில் இந்த யமசிங்க பண்டாரவும் இறந்து போகிறார். இந்த சூழ்நிலையில் போர்த்துக்கேயரிடம் தஞ்சம் புகுந்து போர்த்துக்கேயரின் போர் நுட்பங்களை அறிந்து யமசிங்க பண்டார மற்றும் குசுமாசன தேவிக்கு பாதுகாப்பு படையின் முக்கிய நபராக வருகை தந்திருந்த இந்த கோணப்பு பண்டார எனப்பட்டவன் யமசிங்க பண்டாரவின் மரணத்திற்கு பின்னர் கண்டி ராசதானியின் ஆட்சி பீடம் ஏறுகின்றான். எவ்வாறு என்று சொன்னால், பௌத்த சமயத்தின் பாதுகாவலனாகவும் பிரதானிகளின் ஆதரவோடும் மக்களின் அன்போடும் ஆட்சி பீடம் ஏறுகின்றான். இவ்வாறு ஆட்சி பீடம் ஏறியதும் போர்த்துக்கேயருக்கு எதிரான தனது கொள்கையினை வெளிப்படுத்துகின்றான் இந்த கோணப்பு பண்டார். தங்களிடம் வளர்ந்த, தங்களிடம் தஞ்சம் புகுந்த ஒரு நபன் தங்களுக்கு எதிராக மாறியதை சற்றும் ஏற்றுக்கொள்ளாத போர்த்துக்கேயர் கோணப்பு பண்டாருக்கு எதிராக தங்களது பழிவாங்கும் திட்டத்தினை தீட்ட ஆரம்பித்தனர். இவ்வாறு ஆட்சி பீடம் ஏறியிருந்த இந்த கோணப்பு பண்டாரன் தனது பெயரினை பௌத்த பெயராக மாற்றிக்கொண்டான். அதுதான் முதலாம் விமல தர்மசூரியன் என்ற ஒரு பெயர். கோணப்பு பண்டார் எனப்பட்டவன் போர்த்துக்கேயிடம் தஞ்சம் புகும்போது தொன் ஜுவான் என்ற பெயரில் கத்தோலிக்க சமயத்திற்கு மாற்றப்பட்டவன். மீண்டும் கண்டி ராசதானியின் மன்னனாக முடிசூடி கொண்ட வேளையில் தனது பெயரினை முதலாம் விமல தர்மசூரியன் என்று மாற்றிக்கொண்டதோடு மாத்திரமல்லாமல் பௌத்த சமயத்தினையும் தழுவிக்கொண்டான். இது மக்கள் மத்தியில் அவனை பிரபல்யமடைய செய்திருந்தது. இவ்வாறு ஆட்சி பீடம் ஏறியிருந்த முதலாம் விமல தர்ம சூரியனுக்கு பல சவால்கள் காணப்பட்டன. மாணவர்களே, ஒன்று, இவன் ஒரு தளபதியின் மகன், ஆகவே இவனுக்கு ஆட்சி உரிமையில் பங்கில்லை. அடுத்ததாக, போர்த்துக்கேயர் இவனை பழிவாங்க நினைத்து கொண்டிருக்கின்றனர். போர்த்துக்கேயிருந்த அச்சுறுத்தலிலும் இவன் மீள வேண்டும். அடுத்ததாக, அயல் ராஜ்யமான சீதாவாக்கிய ராசதானியிலிருந்து முதலாம் ராஜசிங்கனின் அச்சுறுத்தல் எவ்வேளையிலும் வரலாம். இவ்வாறான அச்சுறுத்தல்கள் இருந்த ஒரு சூழ்நிலையிலேயே, இவ்வாறான சவால்கள் காணப்பட்ட ஒரு சூழ்நிலையிலேயே ஆட்சி பீடம் ஏறியிருந்தான் இந்த முதலாம் விமல தர்ம சூரியன். இந்த சவால்களை இவன் எவ்வாறு வெற்றி கொண்டான் தெரியுமா? இந்த பாடப்பரப்பில் நாங்கள் அவை தொடர்பாக கலந்துரையாடி இருக்கின்றோம். மாணவர்களே, சட்டப்பூர்வமான ஆட்சியுரிமை இல்லாத இந்த முதலாம் விமல தர்ம சூரியன் குசுமாசன தேவியை மணந்து கொண்டான். கரளியத்த பண்டாராவுக்கு பின்னர் குசுமாசன தேவிக்குத்தான் ஆட்சி பொறுப்பு இருந்தது, ஆட்சி உரிமை இருந்தது. அவளை மணந்ததன் விளைவாகத்தான் யமசிங்க பண்டாரவிற்கு அந்த ஆட்சி உரிமை கிடைத்தது. இந்த முதலாம் விமல தர்ம சூரியனும் இந்த குசுமாசன தேவியை திருமணம் முடித்து சட்டப்பூர்வமான ஆட்சியாளனாக வெளிப்பட்டான். சட்டப்பூர்வமான ஆட்சியாளனாக பதவியேற்றுக் கொண்டான் கண்டி ராசதானியர். மேலும் இவனுக்கு பின்னர், முதலாம் விமல தர்ம சூரியனுக்கு பின்னர் ஆட்சி பீடம் ஏறியிருந்த செனரத் மன்னன், இரண்டாம் ராஜசிங்க மன்னன், இரண்டாம் விமல தர்ம சூரிய மன்னன் மற்றும் ஸ்ரீ வீரபராக்கிரம நரேந்திர சிங்கன் போன்ற மன்னர்கள் இந்த புதிய அரச வம்சத்தில், இந்த முதலாம் விமல தர்ம சூரியன் ஏற்படுத்தியிருந்த உருவாக்கியிருந்த புதிய அரச வம்சத்தின் மன்னர்களாக இதன் பின்னர் ஆட்சி பீடம் ஏறியிருந்தார்கள். புதிய ஒரு அரச வம்சத்தை கூட இந்த மன்னன் தோற்றுவித்திருந்தான் இந்த கண்டி ராசதானி. அடுத்ததாக, சீதாவாக்கையிலிருந்து அச்சுறுத்தல் இவனுக்கு இருந்ததல்லவா? அந்த சீதாவாக்கையின் அச்சுறுத்தலையும் வெற்றிகரமாக முறியடித்திருந்தான் முதலாம் விமல தர்ம சூரிய மன்னன். இந்த முதலாம் ராஜசிங்க மன்னன் கண்டி ராஜ்யத்தினை சீதாவாக்கையின் கீழ் ஆட்சி செய்து கொண்டிருந்தான். அந்த வேளையில் தான் முதலாம் விமல தர்ம சூரியன் என்ற மன்னன் இங்கு ஆட்சியாளனாக வெளிப்பட்ட வேளையில் மீண்டும் ஒரு தடவை கண்டியை தனது சீதாவாக்கையோடு இணைத்துக் கொள்வதற்காக போரினை மேற்கொள்கின்றான். அந்த போரினை எதிர்த்தவன் முதலாம் விமல தர்ம சூரியன். அந்த போரில் முதலாம் ராஜசிங்க மன்னனை தோல்வியடைய செய்கின்றான் இந்த விமல தர்ம சூரியன். அவ்வாறு விமல தர்ம சூரியனின் போரில், விமல தர்ம சூரியனோடு ஏற்பட்ட போரில் தோல்வியை தழுவிக்கொண்ட இந்த முதலாம் ராஜசிங்க மன்னன் தோல்வியின் விளிம்பில் துவண்டு தனது ராசதானியை நோக்கி செல்லும் பொழுது பெத்தங்குட என்ற இடத்தில் வைத்து ஒரு மூங்கில் சிராய் குத்தி நோய்வாய்ப்பட்டு இறந்ததாக கதைகளில் கூறப்பட்டுள்ளது. இவ்வாறு சீதாவாக்கையிலிருந்து இருந்த அச்சுறுத்தலையும் கண்டி மீதான அச்சுறுத்தலையும் இந்த மன்னன் வெற்றிகரமாக முறியடித்தான். தங்களிடம் வளர்ந்த, தங்களிடம் பாதுகாப்பு பெற்று தஞ்சம் புகுந்திருந்த இந்த கோணப்பு பண்டார எனப்பட்டவன் தொஞ்சுவான் என பெயர் மாற்றப்பட்டவன் இப்பொழுது முதலாம் விமல தர்ம சூரியன் என்ற பெயரில் ஆட்சி செய்து கொண்டிருக்கும் மன்னனை பழிவாங்குவதற்காக போர்த்துக்கேயர் பல தடவைகள் முயற்சி செய்தனர். அதிலும் குறிப்பாக கிறிஸ்துவுக்கு பின் 1592 காலப்பகுதியில்தான் முதலாம் விமல தர்ம சூரியன் ஆட்சி பீடம் ஏறியிருந்தான்.
1594 மிகப்பெரிய படை ஒன்றினை போர்த்துகேயர் அனுப்பி வைத்திருந்தனர் கண்டி ராஜ்யத்திற்கு முதலாம் விமல தர்மசூரியனை கொள்வதற்காக. முதலாம் விமல தர்மசூரியனின் படைகள் இந்த போர்த்துகேயரின் படையினை தந்துரை என்ற இடத்தில் சந்தித்து போர்த்துகேயரை மிகப்பெரிய தோல்விக்கு உள்ளாக்கியிருந்தார்கள். பெரலோபேஸ் த சூசா என்ற போர்த்துகேய தளபதியும் இந்த போரில் கொல்லப்பட்டிருந்தார். மீண்டும் கிறிஸ்துவுக்கு பின் 1602 காலப்பகுதியில் மீண்டும் ஒரு படையினை போர்த்துகேயர் முதலாம் விமல தர்மசூரியனுக்கு எதிராக திரட்டி கண்டி ராசதானிக்கு அனுப்பி வைத்திருந்தனர். அந்த படையினையும் மன்னன் பழன என்ற இடத்தில் சந்தித்து போர்த்துகேயரை மீண்டும் ஒரு தடவை படுதோல்வி அடைய செய்திருந்தான். இதில் டொன் ஜெரனிமோத அசவேது தளபதியாக செயல்பட்டிருந்தார் போர்த்துகேயரின் படைக்கு. முதலாம் விமல தர்மசூரியன் இவ்வாறு மீண்டும் ஒரு தடவை கண்டி ராசதானியின் ஆட்சியுரிமையை கண்டி ராசதானியின் சுயாதீனத்தை உறுதிப்படுத்திய ஒரு மன்னனாக காணப்பட்டார். இவனது சமய சேவைகள் முக்கியமானது மாணவர்களே. முதலாம் விமல தர்மசூரியனின் சமய சேவைகள் எவை என வினாவுமிடத்து இவ்வாறான விடைகளை நீங்கள் எழுதுவது பொருத்தமாக இருக்கும். பிக்குமார்களை பர்மா நாட்டிலிருந்து வரவழைத்து வருடாந்த உபசம்பதா விழாக்களை இவன் மேற்கொண்டான். பல விகாரைகளை இம்மன்னன் புனர் நிர்மாணம் செய்திருந்தான். குறிப்பாக லங்காதிலக என்ற ஒரு விகாரை, கடலாதேனிய என்ற இன்னும் ஒரு விகாரை. பாதுகாப்பு காரணங்களுக்காக சீதாவாக்கையின் தெல்கமுவ விகாரையில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த புனித தந்த தாதுவினையும் புனித பாத்திரத்தினையும் கொண்டு வந்து இன்று நாங்கள் இனங்காண்கின்ற, இன்று நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்ற கண்டியின் ஒரு இடத்தில் தலதா மாளிகையினை அமைத்து அதில் பிரதிஷ்டை செய்த பெருமை இந்த முதலாம் விமல தர்மசூரியனையே சார். கண்டியில் தலதா மாளிகையை அமைத்து தெல்கமோ விகாரில் ஒழித்து வைக்கப்பட்டிருந்த புனித தந்த தாதுவையும் புனித பாத்திரத்தினையும் இந்த கண்டி தலதா மாளிகையில் பிரதிஷ்டை செய்தார் முதலாம் விமல தர்மசூரிய மன்னனின் முக்கிய சமய சேவைகளில் இது குறிப்பிடத்தக்க ஒன்றாகும். கண்டியில் அமைக்கப்பட்டிருந்த அந்த தலதா மாளிகையின் படம் தான் இது. இங்கே தான் தெல்கமோ விகாரில் சீதாவகையின் காலத்தில் ஒழித்து வைக்கப்பட்டிருந்த புனித தந்தத்தாதுவினையும் புனித பாத்திரத்தினையும் கொண்டு வந்து முதலாம் விமல தர்மசூரியன் இங்கே பிரதிஷ்டை செய்திருந்தார். முதலாம் விமல தர்மசூரியன் என்ற மன்னனின் சிறப்புகள் எவை? இந்த மன்னனின் சிறப்புகள், இவன் ஒரு சிறந்த போர் வீரன் மாணவர்களே. இவன் ஒரு தளபதியின் மகனாக காணப்பட்டான், ஒரு சிறந்த போர் வீரன். மேலும் வெளிநாட்டவர்களை எதிர்த்து, குறிப்பாக போர்த்துகேயருக்கு எதிராக செயல்பட்டு இலங்கையின், குறிப்பாக கண்டி ராசதானியின் சமாதானத்தினை நிலைநாட்டிய ஒருவன். குசுமாசன தேவியை மணந்ததன் விளைவாக புதியதொரு அரசியல் வம்சத்தை உருவாக்கியவர் மன்னன். மேலும் கண்டி ராசதானியின் இருப்பினை உறுதி செய்த மன்னன். பௌத்த சமயத்திற்கு புத்துயிர் அளித்த ஒரு மன்னன். மேலும் கண்டியில் தலதா மாளிகையை உருவாக்கி அதை பரிபாலித்த ஒரு சிறப்பான மன்னனாக இந்த முதலாம் விமல தர்மசூரியனை நாங்கள் பார்க்கின்றோம். கரளியத்த பண்டாரவுக்கு பின் சீதாவாக்கையின் கைக்குள் சென்றிருந்த ராசதானியினை மீண்டும் ஒரு தடவை சுயாதீன ராஜ்யமாக வியாபித்து விஸ்தரித்த பெருமை இந்த முதலாம் ராஜசிங்க மன்னனையே சார். கண்டி ராஜ்யத்தின் ஆட்சிப்பீடம் ஏறிய மன்னர்களில் முதலாம் விமல தர்மசூரியனுக்கு என்றுமே தனி இடம் ஒன்று உண்டு மாணவர்களே. அடுத்ததாக ஒரு வினா, கண்டி ராஜ்யத்தின் பழைய பெயர்களை குறிப்பிடுக. இதுவரை நாங்கள் கற்ற விடயங்களை மீண்டும் ஒரு தடவை மீட்டி பார்க்கிறோம். செங்கடகல ராஜ்யம், மலைநாடு, மலையக அரசு, மலையக தலைநகர் மற்றும் பஞ்சமலை நாடு, ஸ்ரீவர்தனபுர, இவைதான் கண்டி ராஜ்யத்தின் பழைய பெயர்கள். கண்டி ராஜ்யம் எப்போது யாரால் உருவாக்கப்பட்டது மற்றும் கண்டியின் இயற்கை அரண்கள் யாவை? கிறிஸ்துவுக்கு பின் 1469 உருவாக்கப்பட்டது சேனா சம்மத விக்ரமப்பாக என்ற மன்னனால். கண்டியில் காணப்பட்ட இயற்கை அரண்களாக மலை அரண், நீர் அரண் மற்றும் வன அரண் என்பவற்றினை நாங்கள் குறிப்பிடுகின்றோம். பின்வரும் நபர்களுக்கு போர்த்துகேயர் இட்ட பெயர்களை குறிப்பிடுக மற்றும் முதலாம் விமல தர்மசூரியன் வெற்றி கொண்ட போர்களை தருக. இவ்வாறான மதிப்பீட்டு வினாக்களுக்கு விடையாக குசுமாசன தேவி, இவருக்கு போர்த்துகேயர் இட்ட பெயர் தொன கேத்தரினா. யமசிங்க பண்டார, இவருக்கு தொன் பிலிப் என்ற பெயரினை போர்த்துகேயர் இட்டிருந்தனர். கோணப்பு பண்டார, இவருக்கு தொன் ஜுவான் என்ற பெயரினை இட்டிருந்தனர். முதலாம் விமல தர்மசூரியன் வெற்றி கொண்ட போர்களாக
தந்துரை போர் இது கிறிஸ்துவுக்கு பின் 1594 இடம்பெற்ற போர். பலன போர் இது கிறிஸ்துவுக்கு பின் 1602 இடம்பெற்ற போர். அடுத்ததாக சேனரத் மன்னன், முதலாம் விமலதர்ம சூரியனுக்கு பிறகு ஆட்சி பீடம் ஏறியிருந்த மன்னன். இவன் முதலாம் விமலதர்ம சூரியனின் சகோதரன் ஆவான். மிகப்பெரிய வேறுபாடு ஒன்று காணப்படுகின்றது மாணவர்கள், இந்த முதலாம் விமலதர்ம சூரியனுக்கும் சேனரத் மன்னனுக்கும். முதலாம் விமலதர்ம சூரியன் மிகச்சிறந்த ஒரு போர் வீரன். ஆனால் சேனரத் மன்னன் சமாதானத்தை விரும்பும் ஒரு பௌத்த பிக்குவாக காணப்பட்டான். இவனது நகர்வுகள் அனைத்துமே சமாதான ரீதியாகவே காணப்பட்டது. கிறிஸ்துவுக்கு பின் 1617 சமாதான உடன்படிக்கை ஒன்றினே கூட போர்த்துக்கேயருடன் இவன் ஒப்பந்தம் செய்து கொண்டான். மேலும் கேப்டன் ஜெனரலான கான்ஸ்டாண்டைன் த சூசா இவரது காலத்தில்தான் ஊவா பகுதியினை ஆக்கிரமிப்பு மேற்கொண்டிருந்தான். மிகச்சிறந்த ஒரு போர் வீரனின் கையில் இருந்த கண்டி ராசதானியானது ஒரு சமாதானத்தை விரும்புபவனின் கையில் சென்றதும் போர்த்துக்கேயர் மீண்டும் ஒரு தடவை விஸ்வரூபம் எடுத்து மிக பெரும் ஒரு படையினை வேறொரு வழியில் கண்டி ராசதானிக்கு அனுப்பி வைக்கின்றனர், ஊவா பிரதேசத்திற்கு. இந்த சந்தர்ப்பத்தில் சேனரத் மன்னன் தனது மகன்களில் மிகவும் சிறப்பான ஒரு மன்னன் மகனாக காணப்பட்ட மகா ஆஸ்தான குமாரனை அனுப்பி வைக்கின்றான் இந்த போர்த்துக்கேயருடன் போர் செய்வதற்கு. இந்த இளவரசன் இவ்வாறு போர்த்துக்கேயரினால் அனுப்பப்பட்ட படையினை எங்கே சந்தித்தான் தெரியுமா? ரந்தனிவலை என்ற இடத்தில். இந்த ரந்தனிவல போரில் இளவரசனாக காணப்பட்ட இந்த மகா ஆஸ்தான குமாரன் எனப்பட்ட சேனரத் மன்னனின் மகனானவன் போர்த்துக்கேயரை படுதோல்வி அடைய செய்திருந்தான். போர்த்துக்கேயர் மீண்டும் ஒரு தடவை கண்டி ராசதானி மீது ஆக்கிரமிப்பினை மேற்கொண்டு தோல்வியினை சந்தித்திருந்தனர். இந்த மகா ஆஸ்தான குமார் எனப்பட்டவன் தான் சேனரத் மன்னனுக்கு பிறகு கண்டி ராசதானியின் ஆட்சி பீடம் ஏறியிருந்தான். என்ன பெயரில்? இரண்டாம் ராஜசிங்கன் என்ற பெயர். இவனது ஆட்சி காலம் கிறிஸ்துவுக்கு பின் 1635 தொடக்கம் 1687 வரையில் காணப்பட்டது. கண்டி ராசதானியை மிக நீண்ட காலம் ஆட்சி செய்த மன்னர்களில் இவன் தான் முதன்மையானவன். இந்த இரண்டாம் ராஜசிங்க மன்னன் சேனரத் மன்னனின் மகனாக காணப்பட்டான். ரந்தனிவல போரில் போர்த்துக்கேயரை படுதோல்வி அடைய செய்திருந்தான் தனது இளவயதிலேயே. மேலும் கண்டி ராஜ்ய வரலாற்றில் அதிக காலம் ஆட்சி செய்த ஒரு மன்னனாகவும் காணப்பட்டான். இவனது ஒரு தலையாய நோக்கமாக காணப்பட்டதுதான் இந்த போர்த்துக்கேயரை நாட்டிலிருந்து விரட்டும். போர்த்துக்கேயரை நாட்டிலிருந்து முழுமையாக விரட்டிவிட்டு மாணவர்களே, இலங்கை முழுவதுக்குமான மன்னனாக முடிசூடிக்கொள்ள இவன் ஆசைப்பட்டான். அதற்காக போர்த்துக்கேயரின் கடற்படை பலத்திற்கு நிகரான ஒரு வெளிநாட்டவரோடு தொடர்பு கொண்டிருந்தான் இந்த இரண்டாம் ராஜசிங்க மன்னன். அவர்கள்தான் உள்ளாந்தர்கள். இந்த போர்த்துக்கேயரை வெளியேற்றுவதற்காக இன்னொரு வெளிநாட்டவரான உள்ளாந்தரோடு தொடர்பு கொண்டு போர்த்துக்கேயரினை நாட்டிலிருந்து விரட்டுவதற்கு முயற்சிகளை மேற்கொண்டான் இந்த இரண்டாம் ராஜசிங்க மன்னன். அவ்வாறு மேற்கொண்டதன் விளைவாக அந்த முயற்சியின் பலனாக கிறிஸ்துவுக்கு பின் 1638 ஒரு ஒப்பந்தம் கூட மேற்கொள்ளப்பட்டது. இந்த இரண்டாம் ராஜசிங்க மன்னன் தனது ஆட்சி வரலாற்றில் குறிப்பிட்டு சொல்லக்கூடிய சாதனைகளாக போர்த்துக்கேயரோடு மேற்கொண்ட போர்களை நாங்கள் குறிப்பிடலாம். குறிப்பாக கிறிஸ்துவுக்கு பின் 1630 ரந்தனிவல போரில் போர்த்துக்கேயரை வெற்றி கொண்டதும், கிறிஸ்துவுக்கு பின் 1638 கன்னுருவ போரில் போர்த்துக்கேயரிடம் வெற்றி கொண்டதும் மிக முக்கியமான அம்சங்களாக அவனது ஆட்சி காலப்பகுதியில் பதியப்படுகிறது. மேலும் இந்த மன்னன் போர்த்துக்கேயரை விரட்டுவதற்காக உள்ளாந்தருடன் இட்டுக்கொண்ட ஒப்பந்தத்தின் முக்கியமான அம்சங்களில் போர்த்துக்கேயரை நாட்டிலிருந்து விரட்டுவதற்கு உள்ளாந்தர் மன்னனுக்கு உதவ வேண்டும், உள்ளாந்தர்களுக்கு ஏற்படும் இந்த போர் செலவினை மன்னன் பொருட்கள் மூலம் செலுத்த வேண்டும். கருவா, மிளகு, தேன், மெழுகு போன்றவை தான் அந்த பொருட்களாக காணப்பட்டது. மேலும் யானை தவிர்ந்த ஏனைய வர்த்தக பொருட்களை பெற்றுக்கொள்ள உள்ளாந்தருக்கு மன்னன் ஏகபோக உரிமையினை வழங்க வேண்டும். இவை தொடர்பாக நாங்கள் விரிவாக கலந்துரையாடியிருக்கின்றோம். இந்த இடத்தில் மீண்டும் ஒரு தடவை ஞாபகப்படுத்திக் கொள்ளுங்கள். இன்னொரு முக்கியமான அம்சம்தான் போர்த்துக்கேயரிடமிருந்து உள்ளாந்தர் கைப்பற்றிய கோட்டைகளில் மன்னன் விரும்பினால் உள்ளாந்த படையினர் அங்கே தங்கலாம் என்ற ஒரு விடயம். இந்த ஒரு விடயம்தான் உள்ளாந்தருக்கும் இரண்டாம் ராஜசிங்க மன்னனுக்கும் இடையில் மனக்கசப்பினை உருவாக்கிய ஒரு விடயமாக காணப்பட்டது. ஒப்பந்தத்தில் மன்னன் விரும்பினால் உள்ளாந்தர் தங்கலாம் இந்த கோட்டைகளில் என்ற ஒரு விடயமானது உள்ளாந்தரால் மறைக்கப்பட்டு உள்ளாந்தரால் மறந்து அவர்களது நடவடிக்கைகளை மேற்கொண்டிருந்தார்கள். இவ்வாறு
போர்த்துகேயரை நாட்டிலிருந்து விரட்டிவிட்டு இலங்கை முழுவதும் தனது கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வர வேண்டும் என்ற எண்ணி இருந்த இரண்டாம் ராஜசிங்கனின் கனவு இந்த ஒல்லாந்தரின் நடவடிக்கையினால் பழிக்காமல் போனது. இந்த இரண்டாம் ராஜசிங்கனுக்கு பிறகு ஆட்சி பீடம் ஏறிய மன்னன் தான் இரண்டாம் விமலதர்ம சூரிய மன்னன். இந்த இரண்டாம் விமலதர்ம சூரியன் இரண்டாம் ராஜசிங்க மன்னனின் மகனாவான். அமைதியான ஒரு ஆட்சியாளனாக காணப்பட்டான். இவனும் ஒல்லாந்தரோடு நட்புறவுடன் செயற்பட்டான். பௌத்த சமயத்தின் வளர்ச்சிக்காக பர்மா நாட்டிலிருந்து பிக்குமாரை வரவழைத்து தனது ஆட்சி காலத்தில் உபசம்பதா விழாக்களை இம்மன்னனும் மேற்கொண்டிருந்தான். தலத மாளிகையினை மும்மாடிகள் கொண்டதாக விஸ்தரித்த பெருமை இந்த இரண்டாம் விமலதர்ம சூரியனே சாரும். இரண்டாம் ராஜசிங்கனின் மகனான இரண்டாம் விமலதர்ம சூரியன் தான் முதலாம் விமலதர்ம சூரியனால் உருவாக்கப்பட்டிருந்த தலத மாளிகையினை மும்மாடிகள் கொண்டதாக அமைத்திருந்தான். அதனைத் தொடர்ந்து ஆட்சிப்பிடம் ஏறியவர் ஸ்ரீ வீர பராக்கிரம நரேந்திர சிங்க மன்னன். இந்த மன்னனின் பெயரை கண்டதுமே மாணவர்களாகிய உங்களுக்கு பல விடயங்கள், முக்கியமான விடயங்கள் ஞாபகத்திற்கு வரலாம். ஆம், கண்டி ராசதானியின் இறுதி சிங்கள மன்னன். இந்த மன்னனுக்கு பிறகு கண்டி ராசதானியில் சிங்கள மன்னர்கள் ஆட்சிப்பிடம் ஏறவில்லை. ஸ்ரீ வீர பராக்கிரம நரேந்திர சிங்க மன்னன் கண்டி ராசதானியின் இறுதி சிங்கள மன்னனாக காணப்பட்டதற்கு ஒரு முக்கியமான காரணம் காணப்படுகிறது. ஸ்ரீ வீர பராக்கிரம நரேந்திர சிங்கனாக இருக்கட்டும், அவரது தந்தையான இரண்டாம் விமலதர்ம சூரியன், அவரது தந்தையான இரண்டாம் ராஜசிங்கன், இவர்கள் அனைவருமே தென்னிந்திய அரசிகளைத்தான் மணந்திருந்தார்கள். ஆனால் இரண்டாம் ராஜசிங்கனுக்கு வாரிசாக இரண்டாம் விமலதர்ம சூரியன் காணப்பட்டார். ஆட்சிப்பீடம் ஏறியிருந்தார். இரண்டாம் விமலதர்ம சூரியனுக்கு மகனாக ஸ்ரீ வீர பராக்கிரம நரேந்திர சிங்கன் காணப்பட்டார். அவருக்கு பின் ஆட்சிப்பீடம் ஏறியிருந்தார். ஆனால் இந்த ஸ்ரீ வீர பராக்கிரம நரேந்திர சிங்கனுக்கு வாரிசுகள் இருக்கவில்லை. இதன் காரணமாக ஸ்ரீ வீர பராக்கிரம நரேந்திர சிங்கனுக்கு பின் ஆட்சிப்பீடம் ஏறியது தென்னிந்திய அரச முறைப்படி மரபின்படி அவனது மனைவியின் சகோதரன். இவ்வாறு நாயக்க வம்சத்தின் ஆரம்பம் இந்த வீர பராக்கிரம நரேந்திர சிங்கனின் ஆட்சியின் முடிவில் நிகழ்கின்றது. இலங்கையின், குறிப்பாக கண்டி ராசதானியின் வரலாற்று. நாயக்க வம்ச ஆட்சியாளர்கள் யார்? ஆமானவர்களே, ஸ்ரீ விஜய ராஜசிங்கன், கீர்த்தி ஸ்ரீ ராஜசிங்கன், ராஜாதி ராஜசிங்கன் மற்றும் ஸ்ரீ விக்ரம ராஜசிங்கன். இவர்கள் நால்வரும் தான் கண்டி ராசதானியில் ஆட்சிப்பிடம் ஏறியிருந்த நாயக்க வம்ச மன்னர்கள். இதிலும் ஸ்ரீ விஜய ராஜசிங்க மன்னன் முதலாவது நாயக்க மன்னனாக இலங்கையில் முடிசூடி கொண்ட மன்னன். குறிப்பாக ஸ்ரீ வீர பராக்கிரம நரேந்திர சிங்க மன்னனின் மனைவியின் சகோதரனாக காணப்பட்டான். இவனுக்கான ஒரு பிரதான சவாலாக நாங்கள் பாடப்பரப்பில் விரிவாக கதைத்திருந்தோம். பிரதானிகளின் எதிர்ப்பு, அரச சபையில் இவனுக்கு காணப்பட்ட எதிர்ப்புகள்தான். இதன் காரணமாக இந்த மன்னன் தனக்கு சாதகமான நாயக்கர்களுக்கு அரச சபையில் பல பதவிகளை வழங்கியிருந்தான். புத்த சமயத்தை தழுவிக்கொண்டு பிக்குகளோடையே தனது வாழ்க்கையினை நடாத்தியிருந்தான். குறிப்பாக வெளிவிட்ட சரணங்கிரத்தின் உதவியை பெற்று பர்மா நாட்டிலிருந்து பிக்குகளை வரவழைத்து உபசம்பதா விழாவினை மேற்கொள்ள முயற்சி செய்திருந்தான். ஆனால் அது இவனது காலத்தில் நடைபெறவில்லை என்பது ஒரு முக்கியமான விடயம். இவனைத் தொடர்ந்து கீர்த்தி ஸ்ரீ ராஜசிங்க என்ற ஒரு நாயக்க மன்னன் ஆட்சிப்பிடம் ஏறியிருந்தான். இவன் ஸ்ரீ விஜய ராஜசிங்கனின் மனைவியின் சகோதரனாக காணப்பட்டான். பதவிக்கு வரும்போது 16 வயது நிரம்பியவனாக இவன் காணப்பட்டான். இவனது காலத்தில் இவனது தந்தையான நரேனப்பா நாயக்கன் எனப்பட்டவர் இவனது ஆட்சிக்கு உதவி செய்திருந்தான். மேலும் இவன் ஆட்சிக்கு வரும்போது பௌத்த சமயமானது பொலிவற்று காணப்பட்டது. இந்த மன்னன் பௌத்த சமயத்திற்கு பல சேவைகளை ஆற்றியிருக்கின்றான். குறிப்பாக சீயம் நாட்டிலிருந்து உபாலி தேரர் உட்பட்ட பல பிக்குகளை வரவழைத்து கிறிஸ்துவுக்கு பின் 1753 ஆண்டு காலப்பகுதியில் உபசம்பதா விழாக்களை நடத்தியிருந்தான். மேலும் சீயம் நிகாய என்ற ஒரு பிரிவு இம்மன்னன் காலத்திலேயே உருவாக்கப்பட்டிருந்தது. சிஎம் நாட்டிலிருந்து வரவழைக்கப்பட்ட அந்த பிரிவினரால் இலங்கையில் உபசம்பதா விழாக்கள் உருவாக்கப்பட்டிருந்தது, நடாத்தப்பட்டிருந்தது. இதன் மூலம் சிஎம் நிகாய உருவாகியிருந்தது இலங்கையில். மலைநாட்டிலும் கரையோர பகுதிகளிலும் அழிபுற்றிருந்த பல விகாரைகளை புனரமைப்பு செய்திருந்தான். இம்மன்னனால் புனரமைப்பு செய்யப்பட்ட விகாரைகளில் தம்புள்ளை விகாரை முக்கியத்துவம் பெறுகிறது. தங்க முலாம் பூசப்பட்ட அந்த புத்தர் சிலையின் உருவம் அங்கே காணப்படுகின்றது. உள்ளே குகையினுள் பல புத்தர் சிலைகள் நிர்மாணிக்கப்பட்டிருக்கின்றன. கல்வெட்டுகளும் இங்கே காணப்படுகின்றன. அவை பாறை கல்வெட்டுகளுக்கு உதாரணங்களாக நாங்கள் குறிப்பிடுகின்றோம். இவ்வாறு தம்புளை விகாரையின் முக்கியமான அம்சங்களை கீர்த்தி ஸ்ரீ ராஜசிங்க மன்னன் தனது காலத்தில் புனரமைப்பு செய்திருந்தான்.
இந்த மன்னன் இந்து சமயத்தவனாக இருந்த போதிலும் வருடாந்த பெரஹராவை நடத்தி பௌத்த மக்களின் ஆதரவினையும் பெற்றிருந்தான். பௌத்த சமயத்தினை மேலும் வளர்த்திருந்தான். இவனது காலத்தில் கோயில்களோடு பெரஹராக்களை இணைத்து மிகவும் கோலாகலமான விழாக்களை மன்னன் நடாத்தியிருந்தான். குறிப்பாக வெளிவிட்ட ஸ்ரீ சரணங்கிற தேரரின் உதவியோடு பௌத்த சமயத்திற்கு பாரிய சேவைகளை இம்மன்னன் ஆற்றியிருந்தான். குறிப்பாக கல்வி நடவடிக்கைகளுக்கு இந்த சரணங்கிற தேரின் உதவியினை இம்மன்னன் பெற்றிருந்த அதே வேளை இந்த சரணங்கிற தேரருக்கு சங்கராஜா என்ற பதவியினையும் வழங்கி கௌரவப்படுத்தியிருந்தான் இந்த மன்னன். கிறிஸ்துவுக்கு பின் 1766 காலப்பகுதியில் ஒல்லாந்தரோடு கூட இம்மன்னன் ஒப்பந்தங்களை மேற்கொண்டிருந்தான். இது கண்டி ராசதானியை மேலும் பாதுகாத்துக் கொள்வதற்காக இம்மன்னன் போட்டுக்கொண்ட ஒப்பந்தம். ஆனால் இந்த ஒப்பந்தமானது கண்டி ராசதானிக்கோ இலங்கைக்கோ எந்த விதத்திலும் சாதகமாக அமைந்திருக்கவில்லை என்ற விடயத்தினை கூட நாங்கள் கலந்துரையாடி இருக்கின்றோம். அந்த கிறிஸ்துவுக்கு பின் 1766 உடன்படிக்கையின் காணப்பட்ட முக்கியமான சாராம்சம் இவையாகத்தான் காணப்பட்டது. இந்த ஒப்பந்தமானது கரையோரத்தை முழுமையாக தமதாக்கிக் கொள்வதும் கண்டி ராசதானியின் வெளிநாடுகளுடனான தொடர்பினை துண்டித்துக் கொள்வதற்காக கண்டி ராசதானி மேல் மேற்கொண்ட இந்த ஒப்பந்தமானது ஒல்லாந்தருக்கு சாதகமாகவும் எமது கண்டி ராஜ்யத்திற்கு இது பாதகமாகவும் அமைந்திருந்தது. இதன் பின்னர் ஆட்சி பீடம் ஏறிய மன்னன் ராஜாதி ராஜசிங்கமன். இவன் கீர்த்திசை ராஜசிங்க மன்னனின் சகோதரனாக காணப்பட்டான். பௌத்த சமயத்தில் பற்றுமிக்கவனாக இவன் இருந்தான். இந்த மன்னனின் ஆட்சி காலத்திலேயே இலங்கையின் கரையோரப் பகுதிகளுக்கு பிரித்தானியர் வருகை தந்திருந்தனர். இது கிறிஸ்துவுக்கு பின் 1796 நிகழ்ந்த ஒரு முக்கியமான வரலாற்று சம்பவமாக பதியப்படுகின்றது இந்த மன்னனின் ஆட்சி காலத்தில். இவனது காலத்தில் கண்டி ராசதானியின் பிரதானிகளுக்கும் அரச குடும்பத்துக்கும் இடையில், குறிப்பாக இந்த மன்னனுக்கும் இடையில் பல்வேறு முரண்பாடுகள் தோற்றம் பெற்றிருந்தன. இந்த மன்னனும் வாரிசின்றி இறந்தான். இவனுக்கு பின்னர் ஆட்சி பீடம் ஏறிய மன்னன் தான் ஸ்ரீ விக்ரம ராஜசிங்க மன்னன், கண்டி ராசதானியின் இறுதி மன்னன். ராஜாதி ராஜசிங்க மன்னனுக்கு பிறகு கண்டியின் அரசுரிமைக்காக இருவர் முயற்சி செய்திருந்தனர். ஒருவர் கண்ணுசாமி எனப்பட்டவர், இன்னொருவர் முத்துசாமி எனப்பட்டவர். இருவரும் சகோதரர்கள். இதில் இந்த கண்ணுசாமி எனப்பட்டவருக்கு கண்டி ராஜ்யத்தின் அரச சபையின் பிரதம பிரதானியாக இருந்த பிலிமத்தலாவின் உதவி கிட்டியது. இந்த பிலிமத்தலாவின் உதவியோடு இந்த கண்ணுசாமி எனப்பட்டவன் ஸ்ரீ விக்ரம ராஜசிங்கன் என்ற பெயரில் கண்டியின் ஆட்சி பீடம் ஏறியிருந்தான். முத்துசாமி தனது பாதுகாப்பிற்காக இலங்கையின் கரையோரப் பகுதிகளில் இருந்த ஆங்கிலேயரிடம் தஞ்சம் புகுந்திருந்தான். இதில் பிலிமத்தலாவ கண்ணுசாமியினை ஸ்ரீ விக்ரம ராஜசிங்கன் என்ற பெயரில் ஆட்சி பீடம் ஏற்றியிருந்தாலும் இவன் தனது கைபொம்மையாகவே இந்த மன்னனை பயன்படுத்த நினைத்திருந்தான். இந்த காலப்பகுதியில் இலங்கையின் கரையோரப் பகுதிகளில் ஆட்சியினை மேற்கொண்டிருந்த பிரித்தானியர்கள் இலங்கையின் மத்திய பகுதியில் சுயாதீனமாக இயங்கிக் கொண்டிருக்கும் இந்த மலையக ராஜ்யத்தினை கைப்பற்றியே ஆக வேண்டும் என்ற எண்ணத்தில் செயற்பட்டனர். இலங்கையின் கரையோரப் பகுதிகளின் முதலாவது பிரித்தானிய ஆளுநரான பிரெட்ரிக் நோத் எனப்பட்டவர் கிறிஸ்துவுக்கு பின் 1803 காலப்பகுதியில் மலையக பிரதேசத்தின் மீது மிகப்பெரிய ஒரு பிரித்தானிய படையினை அனுப்பியிருந்தார். ஸ்ரீ விக்ரம ராஜசிங்கனின் காலத்தில் இடம்பெற்ற இந்த ஒரு சம்பவமானது வரலாற்றில் முக்கியமான ஒரு சம்பவமாக பதியப்பட்டிருந்தது. இவ்வாறு வந்திருந்த படையினர் மிகப்பெரும் தோல்வியினையே அடைந்திருந்தார்கள். இந்த சந்தர்ப்பத்தில் மீண்டும் ஒரு தடவை பிரித்தானியனை தோல்வியடைய செய்த இந்த கண்ணுசாமி எனப்பட்ட ஸ்ரீ விக்ரம ராஜசிங்கன் இந்த முத்துசாமியினையும் கொன்று கண்டி ராசதானியின் அரசுரிமையை பலப்படுத்தி இருந்தார். இந்த ஆட்சியின் போது, குறிப்பாக பிரித்தானியரின் ஆட்சியின் போது, கண்டி ராசதானி மீது அவர்கள் மேற்கொண்ட இந்த போரானது தோல்வியில் முடிந்தது. அவர்களுக்கு தோல்வியை இந்த போர் நல்கியமைக்கான காரணங்களாக கண்டி ராசதானியின் இயற்கை பாதுகாப்பும் இங்கு செல்வாக்கு செலுத்தியிருந்தது. பிரித்தானியருக்கு சுயாதீனமாக இயங்கியிருந்த இந்த கண்டியினை கைப்பற்ற வேண்டும் என்ற எண்ணம் தான் காணப்பட்டதை ஒழிய இங்கிருந்த அந்த இயற்கையின் வனப்பினை பற்றி, அந்த பாதுகாப்பினை பற்றி அறிவில்லாதவர்களாக இருந்தார். அவர்களது தோல்விக்கு அது காரணமாக அமைந்திருந்த அதே வேளை கண்டி ராசதானியின் வெற்றிக்கும் இது காரணமாக இருந்தது. மேலும் கண்டி மக்களினால் பின்பற்றப்பட்ட போர் ஆற்றல்களும் போர் தந்திரோபாயங்களும் கெரில்லா போர் முறை அவர்களுக்கு மிகவும் பயனளித்திருந்தது. பிரித்தானியரின் தோல்விக்கு இதுவும் மிகப்பெரிய காரணமாக அமைந்திருந்தது.
கண்டி ராசதானிக்குள் நுழைகின்ற பாதைகள் தொடர்பான தெளிவின்மை பிரித்தானியிடம் காணப்பட்டது. அவர்களின் தோல்விக்கான காரணமாகவும் அது காணப்பட்டது. மேலும் மன்னனுக்கு மக்களும் பிரதானிகளும் தங்களது பூரண ஆதரவினை தெரிவித்திருந்தார்கள், வழங்கியிருந்தார்கள். தங்கள் உயிரை கொடுத்தேனும் மன்னனை காப்பாற்ற வேண்டும் என்ற ஒரு விசுவாசம் மக்கள் மத்தியிலும் பிரதானிகள் மத்தியிலும் காணப்பட்டது. இவை அனைத்துமே ஆங்கிலேயரின் மலையக ஆக்கிரமிப்பானது தோல்வியில் முடிய காரணமாக இருந்தது. ஸ்ரீ விக்ரமராஜசிங்க மன்னன் இவன் தலதா மாளிகைக்கு பல்வேறு சேவைகளை ஆற்றியிருக்கின்றான். குறிப்பாக தலதா மாளிகைக்கு மனங்கவர் பத்திரிப்பு என்று அழைக்கப்படும் எண்கோண மண்டபத்தை இந்த மன்னன் தான் கட்டியிருந்தான். மேலும் தலதா மாளிகைக்கு முன்னால் அமைந்திருக்கக்கூடிய அந்த பாட்கடல், அதனையும் இம்மன்னன் தனது ஆட்சி காலத்தில் உருவாக்கியிருந்தான். இந்த மன்னனின் இறுதி காலமானது அரசியல் பிரச்சனைகள் நிலம்பிய ஒரு காலமாகவே காணப்பட்டது. மன்னனுக்கும் பிரதானிகளுக்கும் குறிப்பாக மக்களுக்கும் இடையில் இருந்த நல்லுறவானது இந்த மன்னனின் இறுதி காலத்தில் சீர்குலைந்து காணப்பட்டது. பிரதம பிரதானியாக எஹேலபோல என்பவருக்கும் இந்த மன்னனுக்கும் இடையில், ஸ்ரீ விக்ரமராஜசிங்கனுக்கும் இடையில் கருத்து முரண்பாடு கூட இந்த காலத்தில் நிலவி இருந்தது. இதற்கெல்லாம் பின்னணியாக அமைந்திருந்தது ஆங்கிலேயரின் கண்டி ராசதானியை கைப்பற்ற வேண்டும் என்ற எண்ணம்தான். அவர்களால் அனுப்பப்பட்ட அந்த ஜான் டொய்லி எனப்பட்ட ஒரு நபர்தான் கண்டி ராசதானிக்குள் நுழைந்து கண்டி ராசதானியின் சிறப்புகள் அத்தனையும் அறிந்து மன்னனையும் மக்களையும் பிரதானிகளையும் பிரிக்கும் ஒரு பிரித்தாளும் கொள்கையினை உருவாக்கும் ஒரு முக்கிய நபராக காணப்பட்டிருந்தார். இவரால் பழக்கப்படுத்தப்பட்ட இந்த மது பாவனையானது மன்னனையும் விட்டு வைக்கவில்லை. இறுதி காலத்தில் மன்னனானவன் கொடூரமாக நடந்து கொள்வதற்கு, ஸ்ரீ விக்ரமராஜசிங்க மன்னன் கொடூரமாக நடந்து கொள்வதற்கு இந்த ஜோன் டொய்லியின் செயற்பாடுகள் தான் முக்கிய காரணங்களாக அமைந்திருந்தது. இந்த காலப்பகுதியினை சரியாக பயன்படுத்தி கொண்ட ராபர்ட் பிரவுண்டி கிறிஸ்துவுக்கு பின் 1815 காலப்பகுதியில் கண்டி ராசதானியை ஆக்கிரமித்தார். 1803 காலப்பகுதியில் கண்டி ராசதானியை ஆக்கிரமிக்கும் போது கண்டி ராசதானியில் இருந்த பாதுகாப்பான விடயங்களும் மன்னனுக்கு சார்பான விடயங்களும் 1815 ஆக்கிரமிப்பின் போது இருக்கவில்லை. இப்போது ஆங்கிலேயர் கண்டி ராசதானிக்குள் உள்நுழையும் போது யாரும் அவர்களை தடுக்கவில்லை. மாணவர்களே, தங்கள் உயிரை கொடுத்தேனும் மன்னனை காப்பாற்ற வேண்டும் என்ற எண்ணம் கூட மக்கள் மத்தியில் மறைந்திருந்தது. பாதுகாப்புக்காக மன்னன் தனது குடும்பத்தினருடன் மெத மகானுவர என்ற பிரதேசத்தில் சென்று ஒளிந்து கொண்டான். மக்களால் காப்பாற்றப்பட்ட மன்னனே தனது செயற்பாடுகளினால் மீண்டும் ஒரு தடவை கடைசியில் தனது இறுதி காலத்தில் மக்களால் காட்டி கொடுக்கப்படுகின்றான். 1815 இலங்கை முழுவதையும் கண்டி ராசதானியை கைப்பற்றியதன் விளைவாக தங்களது கட்டுப்பாட்டில் கொண்டு வந்திருந்தார்கள் இந்த ஆங்கிலேயர்கள். கண்டி ராசதானியின் இறுதி மன்னனாக வரலாற்றில் பதியப்படும் இந்த ஸ்ரீ விக்ரமராஜசிங்க மன்னன் ஆங்கிலேயரினால் கைது செய்யப்பட்டு அவனது குடும்பத்தாரும் கைது செய்யப்பட்டு இந்தியாவின் வேலூர் சிறைச்சாலைக்கு நாடு கடத்தப்பட்டனர். இதோடு கண்டி அரச வம்ச மன்னர்களின் பட்டியல் நிறைவுக்கு வருகிறது. அதோடு கண்டி ராஜ்யம் மாத்திரமல்ல, இலங்கை முழுவதும் ஆங்கிலேயரின் கைகளுக்கு செல்கின்றது கிறிஸ்துவுக்கு பின் 1815 காலப்பகுதி. இம்முறை ஆங்கிலேயரின் வெற்றிக்கான காரணங்களாக மன்னனின் மீது மக்கள் கொண்டிருந்த அதிருப்தி, எகலபொலவின் செயற்பாடு, ஜோன் டொய்லியின் செயற்பாடு மற்றும் கண்டியின் பிரதேசங்களை ஆங்கிலேயர் தெரிந்து கொண்டிருந்தமை, 1803 பிரட்ரிக் நோத்தின் காலத்தில் எவ்வாறான விடயங்கள் பாதகமாக ஆங்கிலேயருக்கு அமைந்திருந்தனவோ அவை அனைத்தையும் ஜோன் டொய்லி என்றவரின் செயற்பாட்டினால் சாதகமாக மாற்றியிருந்தார்கள் பிரித்தானியர்கள். இதன் விளைவாக கிறிஸ்துவுக்கு பின் 1815 இலங்கை முழுவதும் ஆங்கிலேயர் தங்கள் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்தனர். கண்டி ராசதானியின் மன்னர்கள். இதுவரை நாங்கள் கற்ற விடயங்களில் இந்த மன்னர்கள் தொடர்பான விவரங்கள், இந்த மன்னரின் பெயரை குறிப்பிடும்போது உங்களுக்கு ஞாபகம் வந்தால் அதுவே சிறப்பானதாக இருக்கும். கண்டி ராசதானியை உருவாக்கிய மன்னன் சேனாசமது விக்ரமபாகு, அவருக்கு பிறகு ஆட்சிப்பிடம் ஏறியிருந்த ஜெயவீர பண்டார், இவரது காலத்தில் தான் கோட்டை ராசதானியானது பிரிந்து போனது, பிளவுண்டு போனது. ஜெயவீர பண்டாரவுக்கு பிறகு கரளியத்த பண்டார தான் முதலாம் ராஜசிங்கனின் சீதாவாக்கை ஆட்சியின் போது
போர்த்துக்கேயிடம் தஞ்சம் புகுந்திருந்தார். அதனைத் தொடர்ந்து முதலாம் ராஜசிங்கனையும் நாங்கள் இணைத்துக் கொள்கின்றோம். காரணம், சீதாவாக்கையில் இருக்கும்போதே சீதாவாக்கையின் கட்டுப்பாட்டில் மலையக ராசதானியும் அவர் ஆட்சி செய்திருந்தார். மேலும் முதலாம் விமல தர்மசூரியன் மிகச்சிறந்த ஒரு போர் வீரனாக கண்டி ராசதானியை காப்பாற்றிய, வழி நடத்திய ஒரு மன்னனாக காணப்பட்டான். இன்று நாங்கள் காணும் தலத மாளிகையினை கூட இந்த மன்னன் தான் உருவாக்கியிருந்தான். அதனைத் தொடர்ந்து அவரது சகோதரன் சினரத் மன்னன். இவன் சமாதானத்தை விரும்பிய ஒரு மன்னன். அதனைத் தொடர்ந்து இரண்டாம் ராஜசிங்க மன்னன், போர்த்துக்கேயரை விரட்டுவதற்காக ஒல்லாந்தரோடு தொடர்பு கொண்ட மன்னன். இரண்டாம் விமல தர்ம சூரிய மன்னன், ஸ்ரீ வீரபராக்கிரம நரேந்திர சிங்கன். இவனோடு கண்டி ராசதானியின் சிங்கள அரச வம்சம் நிறைவுக்கு வர அதனைத் தொடர்ந்து ஆட்சி செய்த நாயக்க வம்ச மன்னர்கள் ஸ்ரீ விஜயராஜசிங்கன், கீர்த்தி ஸ்ரீ ராஜசிங்கன், ராஜாதி ராஜசிங்கன், ஸ்ரீ விக்ரம ராஜசிங்கன், கண்டியின் இறுதி மன்னன். கண்டி ராசதானியில் தொடர்பட்ட ஒரு சில படங்கள் மாணவர்களே. கண்ணுசாமி என்ற இளவரசன் ஆட்சி பீடம் ஏறுவதற்கு உறுதுணையாக இருந்த பிலிமத்தலாவை எனப்பட்டவர் இவர். அவரைத் தொடர்ந்து ஆட்சி பீடம் ஏறியிருந்த கண்டி ராசதானியின் வீழ்ச்சிக்கு காரணமாக இருந்த ஸ்ரீ விக்ரம ராஜசிங்கனின் காலத்தில் காணப்பட்ட பிரதானியான எகலபோல எனப்பட்டவர் இவர். இது கண்டி ராசதானியின் ஸ்ரீ விக்ரம ராஜசிங்கனின் அரச சபை. இறுதியில் ஸ்ரீ விக்ரம ராஜசிங்க மன்னன் ஆங்கிலேயரினால் கைது செய்யப்படுவதை சுட்டிக்காட்டும் ஒரு படமாக இது காணப்படுகிறது. இது ஸ்ரீ விக்ரம ராஜசிங்க மன்னனின் மனைவியான ரங்கம்மா. இறுதியாக மெத மகனுவர என்ற இடத்தில் கீர்த்தி ஸ்ரீ ராஜசிங்க மன்னன் ஒளிந்து கொண்ட இடம்தான் இந்த பிரதேசம். இது 1815 இலங்கையை, குறிப்பாக கண்டி ராசதானியை ஆங்கிலேயர் கைப்பற்றியதும் கண்டி ராசதானியின் பிரதானிகளோடு ஆங்கிலேயர் ஏற்படுத்தி கொண்ட ஒப்பந்தத்தை காட்டும் ஒரு முக்கிய அம்சமாக, ஒரு விளக்கப்படமாக இது காணப்படுகிறது. இது இறுதியாக கீர்த்தி ஸ்ரீ ராஜசிங்க மன்னன் பயன்படுத்திய அவரது அரியாசனம், அவரது கிரீடமும் இன்று நாங்கள் சென்றால் கூட குழும நூதன சாலையில் இவற்றை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கும். அன்பார்ந்த மாணவர்களே, கண்டி ராசதானி என்ற ஒரு பாடமானது வரலாறு பாடத்தில் தரம் 8 இரண்டாவது பாடமாக, முதலாம் தவணைக்கான பாடமாக காணப்பட்டது. இந்த பாடம் தொடர்பான தெளிவான விளக்கங்களை இன்றைய பாடப்பரப்பில் மீண்டும் ஒரு தடவை நாங்கள் மீள்பார்வை செய்திருக்கின்றோம். இந்த பாடம் தொடர்பான மேலதிக விளக்கங்களை நீங்கள் உங்கள் ஆசிரியர்களுடன் கலந்துரையாடி பெற்றுக்கொள்ளுங்கள். மேலும் இந்த தேசிய கல்வி நிர்வாகத்தின் உத்தியோகபூர்வ யூடியூப் தளமான சேனல் என்ஐக்கு நீங்கள் பிரவேசிப்பீர்களாக இருந்தால் அங்கே இந்த பாடம் தொடர்பான தெளிவான காணொளிகள் உங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கின்றது. அவற்றினையும் நீங்கள் பார்வையிடலாம். உன் கைரேகையினை பார்த்து உன் எதிர்காலத்தை நிர்ணயித்து விடாதே. ஏனெனில் கைகளே இல்லாதவனுக்கு கூட எதிர்காலம் இருக்கிறது. இது அப்துல் கலாமின் முக்கியமான வரிகள். நாங்கள் மீண்டும் சந்திப்போம். அதுவரை நல்ல விடயங்களை சிந்திப்போம். விடை பெற்றுக்கொள்கின்றோம். நன்றி, வணக்கம்.